கீர்த்தி தேவி விலாக். இந்த விலாக ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம அரிசி புட்டு தான் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் பாத்துக்கலாம். அரிசி மாவு வந்து ஒரு அரை கிலோ எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்துட்டு நான் தேங்காய் வந்து ஒரு அரை முடி தேங்காய தேங்காய் பாலை எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த புட்டுக்கு வந்துட்டு நம்ம வெறும் தேங்காய் ஜீனி போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹார்டா இருக்கும். அதையே தேங்காய் பாலை எடுத்து சாப்பிட்டோம்னா அது நல்லா டேஸ்டா இருக்கும். அதனால நான் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப வந்து நம்ம மாவை வந்து கடாயில போட்டு ஒரு லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நாம அரிசி மாவை கடாயில சேர்த்துக்கலாம். மாவு நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. இப்ப நாம மாவை வறுத்து எடுத்தாச்சு. இப்ப இதுக்கு தேவையான சுடுதண்ணி கொஞ்சம் வச்சுக்கலாம். கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு அந்த மாவை பிசரணும்னாதான் நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். பச்சை தண்ணியில நீங்க பிசரக்கூடாது, சுடுதண்ணில தான் அந்த மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்ப நாம இட்லி சட்டியில தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுக்கலாம். அப்படின்னா நம்ம வந்துட்டு வேக வைக்கும் போது தண்ணி நல்லா சூடா இருந்தாதான் நல்லா இருக்கும். நம்ம மாவை பிசைறதுக்கு முன்னாடி தண்ணி இட்லி பானையில தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சாச்சு. நிறைய தண்ணி விட்டுறாதீங்க, அப்புறம் மாவு வந்து வேஸ்ட் ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பிசருங்க. இப்ப கொஞ்சம் சூடா இருக்கிறதுனால நம்ம கரண்டி போட்டு பிசைறோம். இதையே வந்துட்டு கொஞ்சம் லைட்டா ஆற விட்டதுக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாம உதிரியா இப்படி நல்லா உதிர்ந்து வர்ற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா பிசறி எடுத்தாச்சு. இப்ப வந்து இதை நம்ம இட்லி பானையில வச்சு வேக வச்சிடலாம். இப்ப நம்ம மாவை எடுத்து வச்சாச்சு. இது மேல இன்னொரு துணி போட்டு மூடி வச்சிருங்க, இல்லைன்னா காஞ்சு போயிடும். இப்ப நாம மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. சூப்பரான புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நண்பர்களே. அரிசி புட்டு வெளியில் வாங்குறத விட வீட்டில் நீங்கள் மாவு அரைச்சி செய்யறது இன்னும் டேஸ்டாக இருக்கும். பச்சரிசி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க புழுங்கரிசிலேயும் செஞ்சுக்கலாம், அதுவும் டேஸ்டாக இருக்கும். இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நண்பர்களே. நான் கேப்ப புட்டும் செஞ்சு வீடியோ போட்டிருக்கிறேன், அந்த லிங்கையும் உங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பனா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த சேனலை ஸ்கிப் பண்ணாம பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.